ஸோ கைஸ், ஃபைனலாக நம்ம எதிர்பார்த்து காத்திருந்த அந்த ஒரு அப்டேட்டும் கிடச்சாச்சு. ஸோ தளபதி 69 படத்தில் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிறவர் நம்ம செல்லம் பிரகாஷ் ராஜ் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதை பற்றி அஃபீஷியல் அப்டேட்டும் கொடுத்துட்டாங்க. இவரை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் நேத்தே வந்துடும் அப்படின்னு வெயிட் பண்ணோம், பட் இன்றைக்கி பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இவரும் படத்தில் கன்ஃபார்ம் ஆகிட்டார். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி எதிர்பார்த்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்த எல்லா காஸ்டிங்கும் உள்ளே வந்தாச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாதது ரெண்டு பேர், ஒன்று கௌதம் மேனன் அவர்கள், அடுத்ததான் நரேன் அவர்கள். இவங்க ரெண்டு பேரும் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. இப்போ ஃபைனலி பிரகாஷ் ராஜும் உள்ளே வந்துட்டார். எனக்கு தெரிஞ்சு இதோட காஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் அவ்வளோதான் அப்படின்னு தோணுது. ஸோ ஃபைனலாக பிரகாஷ் ராஜோட முடிச்சிருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி ஹெச்.வினோத் அவர்கள் அரசியல் பார்வை ரொம்பவே தெளிவாக வச்சிருப்பார். அவர் பேசணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய விஷயங்களை பார்த்தோம்னா அந்த டைலாகை பேசுறதுக்கு தயங்காமல் இருக்கக்கூடிய ஆட்கள் தேவைப்படும் பாலிடிக்ஸ் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால. ஸோ அதுக்கு பார்த்தோம்னா பிரகாஷ் ராஜ் ரொம்பவே சூப்பராக செட் ஆவார். இப்போ கூட கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த லட்டு பிரச்சனை எல்லாம் பேசிட்டு தான் இருக்காரு, அது நம்மளுக்கு தெரியும். ஸோ அவர் யாருக்கும் பயப்படாமல் பார்த்தோம்னா சினிமாவிலும் சரி வசனங்கள் பேசுவார், நேரடியாகவும் எடுத்து கேள்விகள் கேட்பார். ஸோ தளபதி 69 அரசியல் சம்மந்தப்பட்ட படம் அப்படிங்கிறதுனால தளபதியும் பார்த்தோம்னா நிறைய அரசியல் பேசறதுக்கு போகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு பார்த்தோம்னா ஆப்போசிட்டாக ஒரு வில்லன் ரோலை இவர் பண்ணாலும் கூட அங்கேயும் பார்த்தோம்னா போலி சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை வந்து ஓப்பனாக வந்து ஒத்துக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு ஆக்டர் தேவைப்படும். அதுக்கு பிரகாஷ் ராஜ் சூப்பராக செட் ஆவார். அதனால் இந்த படத்தில் அவர் ஜாயின் பண்ணது எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லை இது எல்லாத்தையும் தாண்டி வேறு ஏதாவது டிஃப்ரெண்டான கேரக்டர் வந்து பிரகாஷ் ராஜுக்கு ஹெச்.வினோத் வச்சிருக்காரா, அப்படி வச்சிருந்தாலும் ஹாப்பி தான். பட் இருந்தாலும் ஹெச்.வினோத் எல்லாம் பார்த்தோம்னா அவர் பேசக்கூடிய நினைக்கக்கூடிய விஷயத்தை எடுக்கிறதுக்கு பிரகாஷ் ராஜ் அண்ட் தளபதி இவங்க ரெண்டு பேரும் வச்சு பண்ணுறதுக்கு ரொம்பவே அருமையான ஒரு வாய்ப்பு தான் கிடச்சிருக்கு தளபதி 69 மூலமாக அப்படின்னு தான் நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.